ஓலைச்சுவடிகளோடு வலம் வந்த தங்களின் கைகளில் இந்த காயம் படும் அளவிற்கு இத்தகைய வேலை செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அடியேன் மனதிற்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது. இதே மனவேதனையை அடியேன் ஆச்சாரியருக்கு கொடுத்திருக்கிறேனே, அந்த பெரிய அபவாதத்திற்கு பிராயச்சித்தம் தேட வேண்டாமா? அதற்காகத்தான் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். அதற்காக இந்த வெயிலில் மேனி வாடவும் கைகள் நோகவும் இப்படிப்பட்ட வேலைகளைத்தான் தாங்கள் செய்ய வேண்டுமா? இதை அடியேன் வேதனையாக நினைத்து செய்யவில்லை நம்பிகளே, சேவையாக நினைத்து செய்து கொண்டிருக்கிறேன். இவ்வழியாக ஆற்றிற்கு வரும் அடியார்கள் காலில் முட்கள் தைக்காமல் இருக்கும். மேடு பள்ளங்களை சரி செய்வதால் அவர்களால் தடுமாற்றம் இல்லாமல் நடக்க முடியும். சேவை மிகவும் நல்ல காரியம்தான், ஆனால் வேறு வழிகளை கை கொள்ள கூடாதா? பெரிய நம்பிகளே, அடியேனுடைய வாக்கால் அபவாதத்தை தேடிக்கொண்டேன். எனவே அதற்கு அடியேன் வேலை கொடுக்க கூடாது. அதற்கு மாற்றாக அடியேனுடைய சரீரத்தாலும் கைகளாலும் சேவை செய்வதுதான் உசிதமாக இருக்கும். அதற்காகத்தான் இப்பணிகளை செய்து வருகிறேன். அதோடு இந்த ஆற்றுப்படுகைக்கு வரும் வைணவ அடியார்களின் வஸ்திரங்களை துவைத்தும் அலசியும் கொடுத்து அதன் மூலம் மாசடைந்த அடியேனின் மனதை சலவி செய்ய முயல்கிறேன். நம் ஆச்சாரியர் தன் சிஷ்யர்கள் எல்லா விஷயங்களிலும் கன கச்சிதமாகவும் அனைவருக்கும் முன்னுதாரணமாகவும் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர். எனவே உங்களிடம் அவர் பிரயோகித்த வார்த்தைகளை தவறுதலாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இல்லை, நிச்சயம் தவறுதலாக எடுத்துக்கொள்ளவில்லை. நன்கு யோசித்து பார்த்ததில் அடியேனுக்கு புத்தி தெளிவு ஏற்படுத்தவே அடியேனை அவரிடமிருந்து பிரித்து வைத்திருக்கிறார். அதை அடியேனும் நன்கு உணர்ந்திருக்கிறேன். புத்தி தெளிவு அற்றவர் அல்லவே தாங்கள். அது மட்டுமல்லாமல் சிறந்த புலமையும் பாண்டித்யமும் பெற்றவர் அல்லவா தாங்கள்? ஆனால் இவற்றிற்கு மிகப்பெரிய சத்ரு அகம்பாவம் அல்லவா? அடியேனையும் அறியாமல் அதை அடியேனுக்குள் புதைத்து வைத்திருக்கிறேன் என்று உணர்ந்த ஆச்சாரியர் அதை போக்குவதற்குத்தான் மடத்திலிருந்து என்னை வெளியேற்றியிருக்கிறார். மற்றபடி அவர் அடியேன் மீது கோபப்பட்டதாக எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக அவர் அடியேனை மாற்றவே முயற்சித்திருக்கிறார். ஆச்சாரியர் தங்களிடம் தெரிவித்த கருத்துக்களை நல்ல நோக்கத்தோடு தாங்கள் எடுத்துக்கொண்டது அடியேனுக்கு ஆறுதலாகவே இருக்கிறது. நிச்சயம் பகவான் தங்களுக்கு நல்ல வழிவகுப்பார். அது என்று நடக்குமோ நடக்கட்டும், ஆனால் அடியேனுக்கு இத்தகைய சேவைகளை சித்த சுத்தி ஏற்படுத்தும். மனக்கண்ணாடிக்கு அகம்பாவம் எனும் அழுக்கால் மறைப்பு ஏற்படுகிறது. அதை பகவானின் அடியவர்களுக்கு சேவை செய்வதன் மூலம்தான் தெளிவு பெற வைக்க முடியும். அப்பொழுதுதான் மனக்கண்ணாடியில் பகவானின் உருவம் நமக்கு புலப்படும். அடியேனுக்கு சீக்கிரமே ஆச்சாரியரின் அனுகூலம் ஏற்பட தாங்களும் அந்த பகவானிடம் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அவசியம் செய்கிறேன் தெய்வக்கரசு நம்பிகளே. பெரிய நம்பிகளே, ஒரு வைஷ்ணவர் வஸ்திரத்தோடு வந்திருக்கிறார். அடியேன் இந்த சேவையை தொடர வேண்டும். உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். சுவாமி, அந்த வஸ்திரங்களை அடியேனிடம் கொடுங்கள். ஒரு நொடியில் துவைத்து அலசி கொடுக்கிறேன். தாங்கள் யார்? பார்ப்பதற்கு மிகவும் உயர்ந்த பண்டிதரை போல் தெரிகிறீர்கள். வஸ்திரங்களை துவைக்கும் காரியத்தை யாசிக்கிறீர்களே. அடியேன் யமுனாச்சாரிய சுவாமியின் திருவடி சம்பந்தம் பெற்றவன். அவரது சேவகன் என்பதில் பெருமை உண்டே தவிர அடியேனின் பெயரை சொல்வதால் ஒரு பயனும் இல்லை. தயவு செய்து தங்கள் வஸ்திரங்களை தாருங்கள். என்ன, புகழ்பெற்ற யமுனாச்சாரியரின் தாசனா?
தாங்கள் போய் அடியேனின் வஸ்திரங்களை துவைப்பதா? தாங்கள் மறுக்கக்கூடாது. வைணவாடியார்களின் சேவைக்காக அடியேனை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறேன். தங்களுக்கு சேவையாற்ற வாய்ப்பளியுங்கள். பாகவத கைங்கரியம் பகவத் பிரீத்தி அல்லவா? அந்த வஸ்திரங்களை கொடுங்கள். தயவு செய்து தாருங்கள் சுவாமி. நீங்கள் சென்று ஸ்நானம் செய்துவிட்டு வாருங்கள். அதற்குள் இவற்றை துவைத்து அலசி உலர்த்தி தருகிறேன். சரி. முன்பிருந்த பாடசாலைக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசம் தெரிகிறது அம்மா. மயூரவண்ணன் சுவாமிகள் பழைய பாடசாலையில் இருந்த பாஷ்யம் சுவாமிகள் மாதிரி இல்லை. மிகவும் பொறுமையோடு எல்லாவற்றையும் விளக்குகிறார். உனக்கு இந்த பாடசாலை மிகவும் பிடித்திருக்கிறது அல்லவா? மிக மிக பிடித்திருக்கிறது. என்ன வெங்கடா, என்ன உனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது? புதிய பாடசாலை அப்பா. பழைய பாடசாலையில் ஆச்சாரியர் பாஷ்யம் சுவாமிகள் எப்போதும் கடுகடுவென்றுதானே இருப்பார். இங்கே மயூரவண்ணன் சுவாமி எப்போதும் சிரித்த முகம். எந்த சந்தேகம் கேட்டாலும் கோபப்படாமல் விளக்குகிறார். அப்படியா? சோமியாஜி சுவாமியும் ராமானுஜனும் இல்லை என்றால் உனக்கு அங்கே இடமே கிடைத்திருக்காது. வெங்கடா, உள்ளே போய் கைகால் அலம்பிக்கொள். சரி அம்மா. கௌசல்யா. சுவாமி, உன்னோடு சற்று பேச வேண்டும். சொல்லுங்கள் சுவாமி. மாப்பிள்ளை வீட்டார் தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் 2 நாட்களில் பெண் பார்க்க வருகிறார்களாம். அவர்கள் வெகு தூரத்தில் இருந்து வர வேண்டுமே. தங்குவதற்கு நாம் ஏதாவது ஏற்பாடு செய்ய வேண்டுமா? வேண்டாம் வேண்டாம். கொரடாச்சேரி என்று இங்கே பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கிறது. அவர்களின் பூர்வீகம் அந்த கிராமம்தான். இப்போது ஜீவனோபாயத்துக்காக கர்நாடகத்தில் இருக்கும் வேலூரில் இருந்தாலும் கொரடாச்சேரி கிராமத்தில் இன்னும் அவர்களுக்கு பெரிய அகம் இருக்கிறதாம். அங்கேயே அவர்கள் தங்கிக் கொள்வதாக சொல்லிவிட்டார்கள். நிச்சயமாக இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டுமா சுவாமி? என்ன பேசுகிறாய் கௌசல்யா? ஏன், இந்த சம்பந்தத்தில் என்ன குறை கண்டாய் நீ? எனக்கு என்னவோ பயமாக இருக்கிறது. நாளை கல்யாணம் ஆகிவிட்டால் அவளுக்கு புக்ககம் கர்நாடகத்தில் உள்ள வேலூரில் அல்லவா இருக்கும். மகளை பார்க்க வேண்டும் என்று தோன்றினாலும் மனதை அடக்கிக் கொண்டு உட்காரத்தான் வேண்டும். பல நாட்கள் பயணப்பட்டால்தான் அவர்கள் ஊருக்கு போக வேண்டும் என்று சொல்கிறீர்கள். வருடத்தில் ஒரு முறை கூட அவளை பார்க்க முடியுமா என்று தெரியவில்லையே. அதனால் என்ன ஆகிவிட்டது கௌசல்யா? வருடத்தில் ஒரு முறை பார்த்தால் போதாதா என்ன? உன் சித்தி பெண்ணை எங்கே கொடுத்திருக்கிறார்கள்? காசியில் தானே அவள் வாழ்க்கைப்பட்டிருக்கிறாள். நன்றாகத்தானே அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். அவ்வளவு ஏன்? என் ஒன்றுவிட்ட மாமா பேத்தி பாலக்காட்டில் வாழ்க்கைப்படவில்லையா என்ன? அதனால் தூரத்தை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட தேவையே இல்லை. மனிதர்கள் நல்லவர்களா? நம் பெண் வாழ்க்கைப்படும் இடத்தில் வசதியாக இருப்பாளா என்றுதான் பார்க்க வேண்டும். பக்கத்திலேயே இருந்து கொண்டு அவ்வப்போது கண்ணை கசக்கிக் கொண்டு இங்கே வந்து நிற்க வேண்டுமா? ஏன் கண்ணை கசக்கிக் கொண்டு வந்து நிற்பாள்? நீங்களாகவே கற்பனை செய்து கொள்கிறீர்கள். அவ்வப்போதும் பிறந்தகத்திற்கு வந்து குழந்தைகளோடு மகிழ்ச்சியாக தங்கிவிட்டு போவாள் என்று கற்பனை செய்து கொள்ளக் கூடாதா? சரி, அப்படியே கற்பனை செய்து கொள்கிறேன். ஆனால் இந்த சம்பந்தம் வேண்டாம் என்று நீ சொல்வது எனக்கு வியப்பாக இருக்கிறது. நல்ல வசதியானவர்கள்தான் வியாபாரத்தில் கொழிப்பதாக கோபாலன் சொல்லியிருக்கிறான். வேலூரில் உள்ள நிலப்புலங்களில் பாதிக்கு மேல் இவர்களுடையதுதான். 100 பேர் இவர்களின் பண்ணையில் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆச்சார அனுஷ்டானத்திலும் எந்த குறையும் இல்லை. பூர்வீக சொத்து வேறு இருக்கிறது. நம் பெண் வேலூரில் வசதியாக வாழ்வாள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. சரி, தாங்கள் இவ்வளவு தூரம் சொல்லும் போது அதை மறுத்து பேச எனக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் அவர்கள் ஏதோ தூர தேசத்தில் இருக்கிறார்களே, அவர்களை பற்றி நம்மால் எதுவும் விசாரிக்க முடியவில்லையே என்று ஒரு சிறு மனத்தாங்கள் இருக்கத்தான் இருக்கிறது. கௌசல்யா, நான் அவர்களை பற்றி எல்லாம் விசாரிக்காமல் இருப்பேனா?
எல்லாம் நன்றாக விசாரித்து விட்டேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. சரி, தாங்கள் எடுக்கும் முடிவு சரியானதாகத்தான் இருக்கும். அம்மா, நான் சற்று வெளியே போய்விட்டு வருகிறேன். அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், பேசாமல் உள்ளே போ. தோழிகளை பார்த்துவிட்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் அம்மா. வேண்டாம் என்றால் வேண்டாம். உன்னை நாளை கழித்து மறுநாள் பெண் பார்க்க வரப்போகிறார்களா? நீ பாட்டுக்கு ஊஞ்சல் ஆடுகிறேன் என்று எங்காவது விழுந்து வைத்து முகத்தில் சிராய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டால் என்ன செய்வது? பெண் பார்க்க வரப்போகிறார்களா? என்னம்மா சொல்கிறாய்? ஏன், தமிழில் தானே சொன்னேன், புரியவில்லையா உனக்கு? புரிகிறது. ஆனால் என்ன? ஆனால் எனக்கு இப்போது கல்யாணம் வேண்டாம் அம்மா. ஏன் இப்போது கல்யாணம் வேண்டாம்? இல்லை, இன்னும் ஓரிரு வருடங்கள் போகட்டுமே. இப்போது நீ என்ன சின்ன குழந்தை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? அப்படி இல்லை அப்பா. போதும். உனக்கு எது எது எப்போது செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும். நல்ல வரன் வரும்போது கல்யாணத்தை முடித்து விடுவதுதான் சுலாக்கியம். இப்போது வந்திருக்கும் இந்த பேலூர் சம்பந்தம் அருமையான வரன். நாளை மறுநாள் உன்னை பெண் பார்க்க வருகிறார்கள். சிங்காரித்துக் கொண்டு வந்து சபையில் சமர்த்த பெண்ணாக நின்றால் போதும். அதை விட்டுவிட்டு இப்போது கல்யாணம் வேண்டாம், அப்போது கல்யாணம் வேண்டாம் என்று எதையாவது பிதற்றிக் கொண்டிருக்காதே. போ, உள்ளே சென்று வேறு வேலைகள் இருந்தால் கவனி. என்ன சுவாமி இது? என்ன இப்படி தாங்கள் அவளிடம் கோபித்து பார்த்ததே இல்லையே. தங்களின் செல்ல பெண்ணாயிற்றே அவள். பாவம், அவளுக்கு என்னவோ போல ஆகிவிட்டது. ஆகட்டுமே, செல்ல பெண் தான். எங்கே செல்லம் கொடுக்க வேண்டுமோ அங்கேதான் கொடுக்க வேண்டும். நீ அவளை வைத்துக் கொண்டிருக்கும் போது நான் அவளை அரவணைத்ததெல்லாம் சாதாரண விஷயங்களுக்காக. இது வாழ்க்கை, இது ஒன்றும் விளையாட்டல்ல. போய் அவளிடம் பக்குவமாக பேசி கல்யாணம் வேண்டாம் என்ற இந்த பைத்தியக்கார எண்ணங்களை எல்லாம் அவள் மனதிலிருந்து அகற்றப்பார். வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரிசைகள் கேளீரோ? பார்க்கடலில் பையத்துயின்ற பரமநடி பாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்றோதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி, உய்யுமாறெண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இப்பாசுரம் அநேகமாக உங்கள் அனைவருக்கும் தெரிந்த பாசுரம்தான் இல்லையா? ஆமண்ணா, ஆண்டாள் அருளிய திருப்பாவையின் இரண்டாவது பாசுரம். எங்கே, இப்பாசுரத்தில் முக்கியமாக தெரிவிக்கப்படும் கருத்து என்ன என்று சொல்லுங்கள் அண்ணா. இதில் கோவிந்தா, சற்று பொறு. அடியேன் கேட்ட கேள்விக்கு நீ நிச்சயம் பதில் அறிவாய் என்று அடியேனுக்கு தெரியும். எனவே கொஞ்சம் அமைதி காத்திரு. இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று அறிய நான் ஆசைப்படுகிறேன். சாரங்கா, நீ சொல். விரதத்தின் போது நெய்ப்பால் போன்றவற்றை சாப்பிடக்கூடாது, அதுதானே? சரியாய் போயிற்று. அப்படியென்றால் மற்ற உணவுகளை நாம் உண்ணலாம் என்கிறாயா? சரி, நீ கூறியது போதும். திருமேனி, நீ கூறு பார்க்கலாம். திருமாலான பரமனின் திருவடிகளை பாடி துதிக்க வேண்டும் என்ற கருத்து இப்பாசுரத்தில் சொல்லப்படுகிறது. திருமேனி, திருப்பாவை முழுவதுமே திருமாலாகிய அந்த கண்ணனை பாடி துதிப்பதுதான். அடியேன் கேட்டது இப்பாடலின் மையக்கருத்து என்ன என்று. என்ன கதிரேசா, உன் முகக்குறிப்பை பார்த்தால் என் கேள்விக்கு சரியான பதில் கூறுவாய் என்று தோன்றுகிறது. எங்கே, சொல் பார்ப்போம். அடியேன் போய் அதுவும் அறிவில் பழுத்த ரசமுள்ள பழங்களைப் போல் இங்கு வீற்றிருக்கும் இவர்கள் முன்னால் அடியேன் மிகவும் அற்பமானவன் சுவாமி. அதுவும் இல்லாமல் அடியன் தற்போதுதான் விதைக்கப்பட்ட விதை போன்றவன். அதற்கு தாங்கள்தான் நீரூற்றி வருகிறீர்கள். அப்பா கதிரேசா, பழமா அல்லது பழத்தை போலிருக்கும் வெம்பலை போன்றதா என்பதை எல்லாம் பார்த்து முடிவு செய்ய முடியாது. எதையும் அதன் பயனை கொண்டுதான் முடிவு செய்ய வேண்டும். உன்னுள் உள்ள கருத்தை நீ தாராளமாக எடுத்துச் சொல்லலாம். சொல் கதிரேசா. தாங்கள் கூறிய பாடல் ஆண்டாள் தன்னை ஆயர்பாடியில் உள்ள ஆயர்குல சிறுமியாக பாவித்து பாவை நோன்பின் மூலம் அந்த கண்ணன் எனும் பரமனை அடைய விரத காலத்தில் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களையும் விட்டுத்தள்ள வேண்டிய விஷயங்களையும் விளக்குகிறார்.
அதுவே இப்பாசுரத்தின் மையக்கருத்து என்று அடியேனுக்கு தோன்றுகிறது. தவறு இருந்தால் மன்னிக்க வேண்டும். தவறா? முழுக்க முழுக்க நீ கூறியதுதான் உண்மையான மையக்கருத்து. அண்ணா, பாவை நோம்பில் செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை எவை என்பதை கதிரேசனால் கூற முடிந்தால் அதையும் செவி மடுக்க அடியின் சித்தமாக இருக்கிறேன். கோவிந்தா, நாங்களும் ஆவலாகவே இருக்கிறோம். பார் கதிரேசா, இவர்கள் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறார்கள் என்று. நீ பதிலளிக்க சித்தமாக இருக்கிறாயா? தாங்கள் அனுமதித்தால் பதிலுரைக்க காத்திருக்கிறேன். அடக்கம் அமரருள் ஒய்க்கும் என்பது உன் விஷயத்தில் நன்கு பொருந்தும். எங்கள் செவிகளை கூர்மையாக்கிக் கொண்டோம். சொல் கதிரேசா. கண்ணனை அடைந்து அவனுக்கு கைங்கரியமான சேவைகளை செய்வதுதான் இறுதியான இலக்கு என்றாலும், அதற்கு இந்த பாவை நோன்பு என்னும் விரதத்தை ஆயர்பாடி கோபிகளைப் போல் கை கொள்ள விரும்புகிறாள் ஆண்டாள். அதற்கு விளக்க வேண்டிய கிரிசைகள், அதாவது செயல்கள் ஆறு. அது என்னவென்றால், நெய்யுண்ண மாட்டோம், பாலுண்ண மாட்டோம், கண்ணிற்கு மையிட்டுக் கொள்ள மாட்டோம், தலையில் நறுமணமிக்க மலர்களை சூடமாட்டோம், சாஸ்திரங்களாலும் நம் முன்னோர்களாலும் செய்யக்கூடாது என்று சொன்னவற்றை செய்ய மாட்டோம், பிறருக்கு தீங்கு விளைவிக்க கூடிய பொய்யான வார்த்தைகளை ஒருவரிடம் சென்று கோல் சொல்ல மாட்டோம். இதுவே செய்யக்கூடாத ஆறு.